தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் ஏர்னிங் தமிழ் சேனலில் மீண்டும் உங்களா வரவேற்கிறேன் இன்றைக்கி வந்து எதை பற்றி பார்க்க போகிறேன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு செல்ஃப் இயர்னிங் வெப்சைட் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா வெப்சைட் ஆப் எது வேணா வச்சுக்கலாம் அதான் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்க்க போகிற வெப்சைட்டில் எந்த ஒரு ரீசார்ஜும் நீங்கள் வந்து பண்ண தேவையில்ல அதே போல் எந்த ஒரு ரெஃபரும் பண்ணணுன்ற அவசியமும் கிடையாது ஃப்ரீயாகவே நீங்கள் ஏர்ன் பண்ணி டைரெக்டாக உங்கள் பேங்க்குக்கு வித்ராவும் பண்ணிக்க முடியும் நீங்கள் அது மட்டும் இல்லாமல் லைவான நான் எடுத்த பேமெண்ட் ஃப்ரூ போட பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்க போகிறோம் சரிங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு முன்னே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோக்குள்ள கூடிய ரெக்ல சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே வரக்கூடிய பெல் சிம்பிள் அழுத்தி ஆல் ஏதோ செப் பண்ணி வச்சிங்க அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலில் தேடி வரும் சரி இன்றைக்கி பார்க்கக்கூடிய வெப்சைட்டோட பெயர் வந்து பார்த்திங்கன்னா கிரே ஆரஞ்சு சரிங்களா இதுதான் அந்த வெப்சைட்டு வெப்சைட்டோட பெயரு இது ஹோம் பேஜில் வரத்துக்கு ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீட்டுக்கு சொல்லியிருக்கேன் குரோமா இருந்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கக்கூடிய மூணு டாட் அதை அழுத்திட்டு ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் அழுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீனில் வந்துடும் அவ்வளோதான் ஓகேவா சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட பேமெண்ட் பார்த்துட்டு எப்படி சேனம் பண்ணுன்னு பார்த்துருவோம் இதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ வீடியோ கீழே கூடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் டெலிகிராம் வாட்ஸ்அப் க்ரூப்லேயும் கொடுத்துருக்கேன் டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் ஜாயின் உங்க ஜாயின் பண்ணிங்கன்னா போல் ஆப் வெப்சைட் பேமெண்ட் குரூப் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதில் தான் போட்டுருக்கோம் ஜாயின் பண்ணாதான் ஜாயின் பண்ணிங்க இதோட லிங்கும் ட்ரிப்ஷன் இருக்கு சரி மொதல் வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்த பேமெண்ட் ஷூப் இது பதினஞ்சு ஏழு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு ஏழாம் மாதம் ஆகுது பதினஞ்சு ஏழு எடுத்துருக்கானே மூணு நாள் ஆகுது பேமெண்ட் எடுத்து டைம் இல்லாதால் வீடியோ போடல சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா அந்த வெப்சைட்டில் பார்த்துக்கலாம் நீங்கள் ஹிஸ்ட்ரி அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டு பேமெண்ட் ஷூப்பும் ஒன்று காமிச்சிட்றேன் பதினேழாம் தேதி நேற்று கெடுத்தது சரிங்களா பேமெண்ட் தராங்க அதுக்காக தான் இதை காமிக்கிறேன் பார்த்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூபா கூட டேக்ஸ் பிடிக்க மாட்டாங்க அப்படியே கொடுத்துருவாங்க சரி இப்போ டீட்டெயில் பார்த்துருவோமா சரி இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இன்னும் சொன்னும் தேவையில்லை இது ஒரு பவர் பேங்க் ஆப் தான் வெப்சைட் தான் எந்த ஒரு ரீசார்ஜும் பண்ண தேவை ஃப்ரீயாகவே அன் பண்ணிக்கலாம் நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறுவா பேக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க இல்லை டெய்லி செக் பண்ணுறது மூலிமா டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா வந்து கிடைக்கும் டெய்லி செக் எப்படி பண்ணணும்னு சொல்லித்தரேன் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ரெஃபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூபா தராங்க இதோட சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரிங் சிஸ்டம் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதில் பார்த்துட்டு பண்ணுங்கள் ஓகேங்களா மினிமம் தர நூறுரூவா தான் எப்படி அப் பண்ணணும் பார்த்துட்டு வெப்சைட்டுக்குள்ளே போயிடுவோம் இங்கே மொபைல் நம்பர் கொடுத்துருங்க லிங்க் கிளிக் பண்ணி அந்த தான் வரும் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு இங்கே இருக்கக்கூடிய கேப்ச்சோ அப்படி இங்கே கொடுத்துருங்க இது எனக்கு இருக்குது உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும் அதை இங்கே கொடுத்துரு ஓடிபின்னு கொடுத்துட்டு ஓடிபி வந்து பார்த்திங்கன்னா வரும் உங்கள் மெசேஜ் வரும் அது இங்கே இந்த இடத்துல கொடுத்துருங்க உங்களுக்கான ஆறு இலக்கத்தில் ஒரு பாஸ்வேர்டு செலக்ட் பண்ணிக்கோங்க அதாவது குறைஞ்சபட்சம் ஆறு இருக்கணும் அதே பாஸ்வேர்டு திரும்ப கொடுத்துரு இது என்னோடய ரெஃபர் கொடுத்து விட்டு ரிஜிஸ்டர்னு கொடுத்துருங்க ஆல்ரெடி ரிஜிஸ்டர் ஆகிருந்தீங்கன்னா கீழே வந்து லாகின் இருக்கும் அதை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் அடுத்து குரோமாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி சேவனம் கொடுத்துருங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்பாகவும் வரும் ஆப்பாக வேணால் நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது தொட்டிக்கினாலே ஏபிகேவாக கேவா டவுன்லோட் ஆகும் ஆப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் உள்ளே வந்தோன்னா எப்படி இருக்கும் இதில் எந்த சைனப் போனஸோ கொடுத்துருக்க மாட்டாங்க நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைனப் போனஸாக வந்து பார்த்திங்கன்னா பேக்காக தான் கொடுத்துருப்பாங்க சரிங்களா இதுலேயே பார்த்துக்கலாமே ஒருத்திரூறுரூவா இருக்கும் வெப்சைட்டுக்குள்ளே வந்துட்டோம் உள்ளே வந்தோன்னா இப்படி தான் இருக்கும் இந்த மைக் ஆயினு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்னென்னா நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணியிருந்தீங்கன்னா மினிமம் ஐநூறுரூவா ரீசார்ஜ் இதை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கான இது அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளைம் ஆகிட்டே இருக்கும் அது இல்லாமல் ஃப்ரீயாக கொடுக்கக்கூடிய இரநூறுவா பவர் பேங்க் ரெண்டு ரூபா டெய்லி கிரெடிட் ஆகிட்டே இருக்கும் ஸ்டார்டிங் ஐநூறு ஆயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் சரிங்களா பவர் பேங்க்கு இது பண்ணணும் கிடையாது விருப்பம் இருந்தால் தேவைப்பட்டால் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ இயர்னிங் பேலன்ஸ் இதில் காட்டும் டெய்லி சிக்கின் எப்படி பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதை கிளிக் பண்ணிவிவோம் ஆட்டோமெட்டிக்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிடும் நம்ம பண்ணணும்னு அவசியம் கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா இரநூறு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தருவாங்க இரநூறுவாக்கு நானூறுரூவா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் சரிங்களா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது நாள் டெய்லி செக் பண்ணாலே உங்களுக்கு வந்து நூறுரூவா வந்துடும் நீங்கள் வித்ரா பண்ணிக்க முடியும் அது போக ரெஃபர் பண்ணிங்கன்னா ஒரு ரெஃபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூபா தராங்க அதை நீங்கள் வித்ரா பண்ணிக்க முடியும் மினிமம் தர நூறுரூவா தான் லைவாக நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா டெய்லி வந்து பார்த்திங்கன்னா டெய்லி இயர்னிங் ரெண்டு ரூபா சரி அதை பார்த்தாச்சு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இன்வைட் பண்ணணும்னு பார்த்துக்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பேங்க் இருக்குன்னு சொன்னால் இல்லைங்களா ஐநூறுரூவா போட்டால் இருபத்தஞ்சி ரூபா கிடைக்கும் தினமும் உங்களுக்கு நாலு நாளைக்கு ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வித்ரா பண்ணிக்க முடியும் டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா வரையும் வரும் அறுபது நாள் ஒர்க் அது ஆயிரத்தி ஐநூறுரூவா வரையும் ப்ராஃபிட் வரும் உங்களுக்கு ஆயிரரூவா போட்டிங்கன்னா ஐம்பது ரூபா வரும் ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி வித்ரா பண்ணிக்கலாம் மூவாயிரரூவா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டாக வரும் அதே போல் மூவாயிரரூவா போட்டால் ஒம்பதாயிரரூவா வரும் இதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க மினிமம் என்ன கேட்டிங்கன்னா ஆயிரம் இதை தவிர்த்து வேறு எதுவும் ட்ரை பண்ணாதீங்க நீங்கள் ரெஃபர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட் ரீசார்ஜ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அமௌண்ட்டு இதில் இன்வைட் ஏர் மோர்னு இருக்குது பார்த்தீங்களா இதை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ரெஃபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாரி பேர் டூவா ரெண்டு ரெஃபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூவா கிளைம் பண்ணிக்கலாம் மறுபடியும் மூணு ரெஃபருக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு பேர் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு நூறுரூவா க்ளைம் பண்ணிக்கலாம் அதாவது இந்த ரெஃபர் இதில் ஆட் ஆகிடும் அதனால் கவலைப்பட வேண்டாம் சரி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ நம்ம ரெஃபர் ஃப்ரீயாக பண்ணால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கிளைம் பண்ணுறது அதை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்குவோம் அதுக்கு வந்து எந்த இடத்துல பார்க்குன்னா இந்த மீ இதில் வந்து பார்த்துருவோம் இதில் பார்த்துட்டு மை ரெஃபர் லிங்க் இருக்குது பார்த்திங்கன்னா இதை கிளிக் பண்ணிக்குவோம் இங்கே இருக்கக்கூடிய மை ரெஃபரல் லிங்க் இதை வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிங்கன்னா எதாவது உங்கள் ரெஃபர் கோடு ரெஃபர் லிங்க் இதை வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கலாம் அதோட டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் போட்டிருப்பாங்க நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மூணு லெவல் இன்கம் ரீசார்ஜ் பண்ணால் மட்டும் வரும் சரிங்களா இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய வேலெட்டில் ஐம்பத்தி ஒன்பது ரூபா இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பேங்க்கு பெண்டு பேங்க்குன்னு பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா பேடிஎம் பேமெண்ட் பேங்க் இருக்குது ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் இருக்குது அதே போல் இந்தியன் போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் அதில் அக்கௌண்ட் வச்சுருந்தா கூட நீங்கள் வித்ரா பண்ணிக்க முடியும் இந்தியன் போஸ்டல் பேமெண்ட் பேங்க் இருக்குது பார்த்திங்கன்னா அதில் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வித்ரா பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பெயர் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங்கோடு பாஸ்புக்கில் இருக்கிறது கொடுத்துருங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கோட பெயர் ஐஎஃப்எஸ்சி கோடு அக்கௌண்ட் நம்பர் உங்கள் இமெயில் ஐடி அவ்வளோதான் கொடுத்துட்டு சேவ்னு கொடுத்துருங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெஃபரல் பண்ணியிருப்போம்ல இன்றைக்கி எத்தனை பண்ணிருக்கோம் எவ்வளோ டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மை டீம் இதில் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணிக்கலாம் சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரெஃபர் பண்ணிட்டோம் அஞ்சு ரூபா வந்துடும் அதுக்கு அது எங்கே போய் க்ளைம் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்வைட் அண்ட் கெட் மணி ஹண்ட்ரட் ருபீஸ் பெர் டேன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து கிளிக் பண்ணிக்கணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க சேஞ்ச் அப்படின்னா இப்போ ஒரு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஃபருக்கு அஞ்சு ரூபா அப்படின்னு இப்போ இருக்குது ஒரு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா பத்து ரெஃபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா இல்லை முப்பது ரூபா அப்படின்னு போட்டிருப்பாங்க முப்பது ரூபா இருக்கும் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா இருந்துது அஞ்சு பத்து ரெஃபர் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா கிளைம் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாற்றிருக்காங்க சரிங்களா இருபது ரெஃபர் பண்ணிங்கன்னா நூறுரூவா அந்த மாதிரி போயிட்டே இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஃபர் பண்ணிங்கன்னா ஒரு பர்சனுக்கு அஞ்சு ரூபா கிடைக்கும் இதே நம்பர் ரிசீவ்னு கொடுத்துக்கலாம் சக்ஸஸ் வந்துச்சுங்களா அதே போல் இன்னொரு ரெஃபர் ரெண்டாவது ரெஃபர் பண்ணிங்கன்னா இந்த ஒன்று அதில் சேர்ந்துரும் அதுக்கு அஞ்சு ரூபா ரிசீவ் கொடுத்துக்கலாம் அப்படியே மூணாவது ரெஃபருக்கு இந்த ரெண்டு சேர்ந்துரும் இந்த ரெண்டு அதில் சேர்ந்துடும் இதையும் ரிசீவ் கொடுத்துக்கலாம் அதாவது அஞ்சு ரெஃபர் பண்ணால் அஞ்சு இது வரையும் பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாம் நம்ம எத்தனை ரெஃபர் பண்ணுறோமோ அத்தனை லெவல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாம் நான் அஞ்சு பண்ணியிருக்கேன் அதனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துச்சு நம்ம அஞ்சு பண்ணியிருக்கோம் அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இந்த மாதிரி டீமில் வந்துருங்க டீமில் வந்துட்டு இன்றைக்கான டுடே ஃபைன் இருக்குது பார்த்திங்களா இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பண்ணுது நான் மொத்தம் டோட்டல் இதில் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொம்போதுன்னா எண்பத்தி நாலு ரூபாயிடுச்சு என்னோடய டோட்டல் ரெஃபரல் அமௌண்ட்டோடு சேர்த்து சரிங்களா இப்படி தான் அதில் க்ளைம் பண்ணணும் இதை வந்து பார்த்திங்கன்னா யாரும் மிஸ் பண்ணாதீங்க இன்கம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக தராங்க வித்ரா கொடுத்து ஒரு ஒன்று ரெண்டு மணி நேரத்தில் பேமெண்ட் சென்ட் பண்ணுறாங்க எந்த ஒரு டேக்ஸும் இல்லாமல் சரிங்களா அதனால் இதை பயன்படுத்துவீங்க எல்லோரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் உங்கள் வீடியோ கேட்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் நன்றி